எழுதி வச்சிருந்தவங்க கேட்கலாம் ஏதாவது இருக்கா இறைவன் மனிதன் எதற்காக படைத்தான் என்ன நினைத்து படைத்தான் மனிதன் படைத்தவனுக்கு இறைவன் செய்வன் கிடைக்க என்ன இறைவன் மனிதனை எதற்காக படை என்ன நினைத்து படைத்தான் வேற ஏதாவது கேள்வி இருக்கா வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி இருக்கு உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன புரொடக்ஷன் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்ப ஆரம்பிப்பீங்க அதுக்கான கதையை நீங்க வச்சிருக்கீங்க எந்த மாதிரியான கதைகளை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க என்கிட்ட ஒரு கதை இருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கதை இருக்கு அதுல ஒரு ஹீரோ இருக்காரு அந்த காமராஜ் இந்த காமராஜ் அவர் தான் ஹீரோ அந்த ஹீரோ யாருன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன் அந்த ஹீரோ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் அதான் ரிச் இந்தியால ஒரே ஒரு ஹீரோ தான் அந்த ஹீரோ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும்னு சொல்லி யாருக்குமே அவசியம் கிடையாது இந்த கேள்வி புரிஞ்சிருச்சு நம்ம வந்து மீடியாவில் வருவோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம மீடியாவில் வரப்போகிறோம் டிவி சேனல் ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக படமெல்லாம் தயார் பண்ண படத்தை விலைக்கு வாங்குவோம் அப்போ காலம் ஏற்பட்டால் நம்ம ப்ரொடக்ஷனும் படமும் எடுப்போம் அதில் அர்னால்டு மேத்யூ வேணால் நடிப்பாங்க அது வந்து ஒரு பிராண்டுக்காக பண்ண போகிறோம் இப்போ திங்கக்கிழமை டிவியில் ரேடியோவெலாம் ஆடு கொடுக்க போகிறோம் அது கூட பிராண்டிங்காக தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது நம்ம லட்சியத்தில் அதுவும் இருக்குது நம்மளோட கிளைமேக்ஸுக்கு நம்மளோட கதைக்கு நான் நிறைய டைமில் சொல்லுவேன் நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை இப்போ தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பிரம்மாண்டமான ஒரு படத்தை இப்போ தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த படத்துக்கு நிறைய சீன் இப்போ இவரோட கதைக்கு வந்து கதையில் வர்ற சீன்லாம் அவருக்கு தெரியும் அவர் கற்பனை பண்ணி வச்சுருக்க மாதிரி அந்த மாதிரி இந்த நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த படத்தில் படம் பூஜை போட்டு ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராதா பார்க்கில் பூஜை போட்டு ஆரம்பித்தாச்சு பூஜை போட்டு ஆரம்பித்து அதுக்கான சீன்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சீனையும் அற்புதமாக செதுக்கி 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 கொண்டு வந்துட்டுருக்கோம் நம்ம படத்துக்கு ஐம்பத்தி நாலு சீன் இருக்குது நாலு ஃபைட்டு இருக்குது பாட்டு இருக்குது படத்துக்குள்ள காமெடிலாம் கூட இருக்குது ஆனால் கிளைமேக்ஸு கிளைமேக்ஸு இன்னும் பதிமூணு வருஷம் கழித்து தெரியும் அந்த படத்தில் இதுவும் ஒரு படம் எந்த படத்தில் அந்த மொத்த பதினஞ்சு வருஷத்து படத்தில் இது ஒரு சீனாக வேணா இருக்கும் இது ஒரு சீனா வேணா இருக்கும் சீனா இருக்கும் அடுத்தது இறைவன் என்ன நினைத்து மனிதனை படைத்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய ஜீவராசிகளை ஏற்கனவே படைச்சு முடிச்சுட்டு ஏற்கனவே நிறைய ஜீவராசிகளை படைச்சு முடிச்சுட்டு அந்த ஜீவராசிகளை பயன்படுத்துறதுக்கு இறைவன் பத்தாது இறைவன் இறைவன் இறைவனாவே இருக்கக்கூடிய இறைவனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை விதமான ஆற்றலோட தான் நம்மளை இங்கே படைச்ச அனுப்பிச்சிருக்கோம் எதன்னா இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்துறதுக்கு தான் மனிதன் புரியுதா நான் சொல்றது எதற்காக இறைவன் மனிதனை படைத்தான் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையுமே பயன்படுத்துறதுக்கு மனிதனை படைத்தான் மனிதனை எப்படி படைத்தான் அப்படின்னா மனிதனுக்கு ஐந்து விதமான அறிவு இல்லை ஆறு விதமான அறிவு அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கக்கூடிய கண்ணு கேட்கக்கூடிய காது நுகரக்கூடிய மூக்கு பேசக்கூடிய வாய் இந்த மாதிரி ஆறு விதமான ஆறாவதா மனிதனுக்கு அறிவு மூளை அப்படின்னு ஒன்னு படைச்சான் ஏழாவதா மனிதனுக்கு உள்ளம்னு ஒன்னு படைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் இன்னொருத்தன் இருக்கான் அருளானந்துக்குள்ள இன்னொரு அருளானந்து இருக்கான் ஒரு அருளானந்து மூளை இன்னொரு அருளானந்து மனசு ஒரு அருளானந்து மூளை இன்னொரு அருளானந்து மனசு ஏழு விதமான உணர்வுகளை கொடுத்து இறைவன் நம்மளை படைச்சு அனுப்பிச்சிருக்கான் அறிவை கொடுத்து படைக்கல பார்க்கக்கூடிய கண் அறிவு இல்லை கேட்கக்கூடிய க காது அறிவு இல்லை பேசக்கூடிய வாய் அறிவு இல்லை உணர்வு ஆறு விதமான உணர்வை கொடுத்து ஏழாவது உள்ளம்ன்ற ஒரு உணர்வை கொடுத்து நம்மளை படைச்சிருக்கான் உணர்வு பூர்வமாக மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா இறைவனால என்ன செய்ய முடியுமோ அது அத்தனையுமே செய்ய முடியும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை மேல நம்பிக்கை வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை வந்துச்சுன்னா வளர்ச்சி இருக்கும் அந்த நம்பிக்கை மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா இன்னொரு வளர்ச்சி இருக்கும் ஆனா குருட்டுத்தனமான நம்பிக்கை யாருக்கெல்லாம் வருதோ அதீத நம்பிக்கை குருட்டுத்தனமான இது இல்ல அடிச்சு கிளப்பிடுவேன் இத பண்ணிடுவேன் கூட நிறைய தலைவர்கள் இருக்காங்க இறைவன் அப்படி படைச்ச அனுப்ப உங்களையும் என்னையும் குருட்டுத்தனமான நம்பிக்கை வராது ஏன் நீங்க வீக்கா இருந்தா வராது நம்பிக்கையே வராது இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் கோபிநாத் வந்து பேசினார் மலேசியால இருந்து வந்து பேசினா நம்பிக்கை வந்திருக்கோம் அப்பா நம்மளும் கார் வாங்களாம் வீடும் வரும் அந்த நம்பிக்கையை நீங்க வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ஆடு மாடெல்லாம் வந்து கடிக்கும் சந்தைன்ற ஆடு வரும் மாடு வரும் பேய் வரும் பிசாசு வரும் அதெல்லாம் பாதுகாத்து வளர்த்து அந்த நம்பிக்கை மேலே இன்னொரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கையை பயன்படுத்தி நிறைய வெற்றியை பார்த்தீங்கன்னா குருட்டுத்தனமான நம்பிக்கை வரும் குருட்டுத்தனமான நம்பிக்கை வரும் நான் வந்து ஆன்மீகவாதி சொல்கிறாங்க அரசியல்வாதி சொல்கிறாங்க நான் வந்து பிஸ்னஸ் நான் வந்து பிஸ்னஸ் வெறும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க பிஸ்னஸ் மாறுங்க நான் பிஸ்னஸ் பண்ணலை பிஸ்னஸ்ஸையே பிஸ்னஸாக பண்ணுவேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ஒரு வருமானம் வராது அரக்கோணத்தில் நாளே சிட்டியில் ஒரு வீடு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பேன் ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை விற்பேன் இரநூறு வீடு கட்டி இரநூறு கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள் கான்செப்டு இதை பண்ணால் இப்படி நடக்கும் இதை பண்ணால் இப்படி நடக்கும் ஒரு சாதாரண விவசாயி தன்னோட பையனுக்கு என்ன பண்ணால் வில்கேஸோட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்னு யோசிக்கிறான்ல முடியும்ல இந்த இடத்துல நாளைய சிட்டியில் என்ன பண்ணால் இடம் வாங்குவாங்க யாருங்க சொல்லுவா பத்தாயிரம் ரூபாய் கட்டு உனக்கு வந்து இடத்த பாரு பிடிக்கலன்னா பதினோராயிரம் திருப்பி வாங்கிக்கணும் யாராவது சொல்ல முடியுமா வந்து பார்த்தா பிடிக்கும் பிடிக்கிறதுக்காக என்ன இருக்கணுமோ அது அத்தனையும் அங்கே இருக்கும் இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி படைச்ச இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி படைச்சு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அனுபவித்து பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ ஆற்றலை கொடுத்து படி நம்மளை படைச்ச இறைவனுக்கு நன்றியை மட்டுந்தாங்க திருப்பி சொல்லணும் எனக்கு காரு வேணும் பஸ் வேணும் பங்களா வேணும் அசிங்கமாக இருக்கும் பெத்த அப்பாட்ட போய் ஃபஸ்ட்டு பைக்கு கேளுங்க பத்து நாள் கழிச்சு கார் கேளுங்க இருபது நாள் கழிச்சு வீடு கேளுங்க நீ என் பிள்ளையடால்ன்றவாரு ஒரு பையனை பெத்த அப்பா ஏண்டா உன்னைய பெத்தன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பாரா கேட்க மாட்டாரா பத்து நாளைக்கு முன்னாடி கார் கேட்பாரான் பாஞ்சு நாளைக்கு அப்புறம் பைக்கு கேட்பாராம் அப்புறம் வீடு கேட்பாராம் அப்புறம் பஸ்ஸு கேட்பாராம் லாரி கேட்பாராம் கல்யாணம் பண்ணி ஒன்றையெல்லாம் எதுக்கடா பெத்தன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பெற்ற அப்பாவே அப்படி கேட்டால் எல்லாரும் போய் கடவுள்கிட்ட எனக்கு லாரி வேணும் பஸ் வேணும் கார் வேணும் பொண்ணு வேணும் இறைவன் என்னங்க கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் அதுக்காக படைச்சு அனுப்பிச்சாரு கஷ்டப்பட்டு புரியுதா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்பாட்ட போய் நான் பைக் வாங்கிட்டேன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாரா பைக்கு வாங்கி கொடுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாரா என்ன சொன்னால் சந்தோஷப்படுவார் அப்பாவே இப்படின்னா கடவுள் அப்படி தான் கடவுள்கிட்ட போய் என்ன சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் நான் பைக் வாங்கியிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அடுத்ததாக பாரு கார் வாங்க போகிறேன் அதை சொல்லுங்கள் கடவுள் கடவுள்கிட்ட சந்தோஷப்படுவார் கடவுள்கிட்ட என்ன சொல்லணும் நன்றியை மட்டும் சொல்லணும் நம்மளை படைச்சு கிடச்ச கடவுள்கிட்ட வெற்றியோட ரகசியம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சில பேர் இப்படி யோசிப்பாங்க சில பேர் இப்படி யோசிப்பாங்க சில பேர் இப்படி யோசிப்பாங்க சில பேர் எப்படி வேணாலும் யோசிக்கிறது உண்டு என்னோட வெற்றியோட ரகசியம் நான் செய்கிற விஷயங்கள் இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இது கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்ருக்க விஷயம் சபையில் வந்து எம்பிஏ காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட் இதை செஞ்சா ஒருத்தன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கலாம் வீட்டை விட்டு வெளியில போனா பிசினஸ் வீட்டுக்குள்ள நுழையும் போது செருப்ப கழட்டி விட்டு வந்துடணும் ஒன்றும் வராது அப்படி இருந்தா ஒண்ணு வராது அதைத்தான் எல்லாரும் செய்கிறானே நான் தூங்குன நேரம் போக அத்தனை நேரமும் எனக்கு பிஸ்னஸ் 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 நான் ஒரே நேரத்தில் நாலு வேலை செய்வேன் ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சாதான் ஒருத்தன் அந்த வேலையை முழுமையா செய்ய முடியும்னு சொல்லுவாங்க நான் நாலு வேலையை ஒரே நேரத்தில் முழுமையா செய்வேன் நாலு வேலையை ஒரே நேரத்தில் முழுமையா நான் செய்வேன் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அடுத்ததை பத்தி யோசிப்பேன் என்ன பேச போறேன்னா உங்கள்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது எனக்கு அது அவசியமும் இல்லை எந்த நேரமும் உங்களோட சிந்தனை முழுக்க உங்களோட லட்சியத்தை நோக்கியே இருக்கணும் எந்த நேரமும்

நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட ரகசியம் அதுதான் அது இல்லாம நான் என்னைய சுத்தி நிறைய தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்கேன் தொண்டர்களை இல்லை என்னைய சுத்தி என்னைய மாதிரி இப்போ நூறு பேர் இருக்காங்க என்னைய மாதிரி நான் இப்போ ரெண்டாயிரம் பேர் உருவாக்க போறேன் என்னைய மாதிரி ரெண்டாயிரம் பேர் உருவாக்க போறேன் அதுக்கான கான்செப்ட் வச்சிருக்கேன் நான் அதாவது மாற்றத்திற்காக மாறுறது அப்படின்னு சொல்லுவேன் தயவு செஞ்சு நேற்று இருந்த மாதிரி இருக்காதிங்க முந்தா நாள் இருந்த மாதிரி இருக்காதிங்க நாளைக்காவது மாறுங்கன்னு சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு மாற்றம் வருன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து மாற்றத்திற்காக மாறுறாள் கிடையாது மாற்றத்தை கொண்டுட்டு வரவன் மாற்றத்தை கொண்டுட்டு வர்றது என்னை கொண்டு போய் கேரளாவில் விட்டிங்கன்னா நான் மலையாளம்லாம் கற்றுக்க மாட்டேன் அங்கே உள்ளவனுக்கு தமிழ் சொல்லி தந்துடுவேன் என்னையை சுற்றி இருக்கிற சூழலாக மாற்றுறது என்னோட ஒய்ஃபை மாற்றிருக்கேன் நான் ஒய்ஃபை மாற்றிருக்கேன் மாறியிருக்காங்க நிறைய மாறியிருக்காங்க நான் நூறு பர்சன்ட் வேலை செய்கிறேன்னா அவங்க எழுபது பர்சன்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் எந்த அளவுக்கு பிஸ்னஸில் இன்வால்வாக இருக்கேன்னா அது மாதிரி அவங்க இன்வால் இன்வால்வாக இருக்காங்க அர்னால்டு மேத்தியும் மாதிரி இருக்காங்க எனக்கு ஏற்ற மாதிரி சூழலை மாத்துறது முடியுமா முடியுமா லட்சியம் இருந்தால் முடியும் எனக்கு இன்னைக்கு தான் அந்த சூழல் தேவைப்படுது இன்னைக்கு தான் குடும்பம் சமுதாயம் வீடு பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு ஒரே பில்டிங்கில் இருக்குது இப்போ ஒரே அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியுது பதிமூணு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது வெற்றியோட ரகசியம் எந்த நேரமும் நம்மளோட சிந்தனை முழுக்க லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுறது நம்மளை சுற்றி இருக்கிற சூழலை மாற்றுறது மாற்றத்திற்காக மாறுறது தண்ணி எங்கெல்லாம் பல்ல இருக்கோ அங்கெல்லாம் ஓடும் எங்கெல்லாம் பல்ல இருக்கோ அங்கெல்லாம் ஓடும் அப்படியாவது ஓடணுன்றேன் நீங்கள் புதுசாலாம் எதையும் கண்டுபிடிக்கலாம் வேண்டாம் கண்டுபிடிச்சதை பயன்படுத்துங்க ஆனால் நான் கண்டுபிடிச்சதை பயன்படுத்துறதில்ல நான் கண்டுபிடிக்கவும் தயாராக இருக்கேன்றேன் கண்டுபிடிச்ச ஒருத்தர் வச்சுருக்கிற நல்ல விஷயத்தை பயன்படுத்துவேன் நான் புதுசாகவும் கண்டுபிடிப்பேன் நான் மாற்றத்திற்காக மாறுவேன் மாற்றத்தையும் கொண்டுட்டு வருவேன் இதுதான் சக்சஸ் வேற வேற ஏதாவது இருக்கா பட் நீங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில உங்களுடைய மனசு எப்படி இருக்கு உங்க குடும்பத்தோடன்றதை எங்களுக்கு நீங்க ஒரு இரு சொல்லலாம் மனசு அவன் கேட்கறது உங்க மனசு என்ன நினைக்குது அப்படின்றது கேள்வி இது ஒவ்வொரு நேரத்திலையும் மாறுபடும் உங்களுக்கு கூட அது மாதிரி மாறணும் சார் மனசு ஒவ்வொரு நேரத்துலையும் மாறும் அந்த மனசு தான் நான் ஏழாவது உணர்வுன்னு உங்களுக்கு சொன்னேன் அந்த மனசு தான் ஏழாவது உணர்வு அந்த மனசை தான் பயன்படுத்தணும்னு சொன்னேன் மனசு தான் ஏழாவது அறிவுன்னு உங்களுக்கு சொன்னேன் நான் அந்த மனசு ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்கும்போது மாறும் அதுதான் அழுகையாக வரும் அதுதான் சிரிப்பாக வரும் மனசு சம்மந்தப்பட்டது தான் மனசு தான் அழுகையை வர வைக்குது கண்ணுலாம் அழுகையே வர வைக்காது கண்ணு அழுகையை வர வைக்காது மனசு தான் அழுகையை வர ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அந்த விஷயத்தினால உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா அந்த மாற்றம் சந்தோஷமா துக்கமா என்னவா வேணாலும் இருக்கலாம் இந்த மனசு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த மனசு இல்லை எந்த மனசும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மாறுபடும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மாறுபடும் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப ஆனந்தமா என்னோட மனசு வந்து இப்போ இருக்கு இப்போ இருக்கு அடுத்த செகண்ட் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கல வேற மாதிரி நடக்குது அப்படின்னா என்னோட மனசு என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும் ஒரு சுரபியை உண்டு பண்ணும் அது உண்டு பண்ணி நான் நினைச்ச விஷயம் நடக்கல அதுக்கு மாறுபாடா இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் மனசு வலிக்கும் மனசு வலிக்கிறது தெரியாது அது உணர்வா கண்ணீரா வெளியில் வரும் இது சைக்கிள் கடை வச்சிருக்கும் போதும் சரி ஒவ்வொரு நேரத்திலையும் மாறுபடும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மாறுபடும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த மாதிரி பேப்பர்ல வந்த ஒரு விஷயம்தான் இந்தியா கோல்டு மெடல் வாங்கல ஏண்டா வாங்கல இந்தியாவில் திறமசாலிகள் இருக்காங்க அதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்த விஷயந்தான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு உண்டு பண்ணுச்சு பாண்டிச்சேரியில் ஒரு குடும்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது பேப்பரில் நியூஸாக வருது அவங்க எழுதி வச்சுட்டு சாவுறாங்க என்னென்னு எங்களோட கடன் தொல்லை தாங்காமல் நாங்கள் இறந்து போகிறோம் மருந்து குடிச்சிட்டு இறந்து போகிறோம் அவங்க இறந்து போனதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது உனக்கு வாழ தகுதி இல்லைன்னா செத்துப்போ நான் வேணான்னு சொல்லலை ஆனால் கூட ரெண்டு பிள்ளைக்கு விஷம் கொடுத்தது எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு ஏண்டா விஷம் கொடுத்தேன்னா அதில் எழுதியிருக்கேன் நான் இல்லைன்னா என் பிள்ளைய யார் பார்த்துக்குவோம் அதில் எழுதிருந்துச்சு அப்போது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் இல்லையா இந்த மாதிரி ஆதரவு இல்லாத பிள்ளைங்களை எடுத்துக்கிறதுக்கு அருளானந்து தயாராக இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வெளியில் போச்சுன்னா அவன் கடைன்னா நீ செத்துப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உனக்கு கடை இருந்தால் நீ செத்துப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வழியே இல்லையான்னு இங்கே வேலைக்கு போனால் ஐநூறுவா சம்பளம் கிடைக்கல வேலைக்கு போனால் ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கல பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இல்லை இவ்வளோ இருக்குது உன்னோட லட்சனம் சரியில்லைன்னா நீ செத்து போய் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஆனால் பிள்ளைக்கு விஷம் கொடுக்கறது இந்த காரணத்தினால் நான் இல்லைன்னா என் பிள்ளை ஒருபடியே இருந்து கா பார்த்து பார்த்துட்டார் அந்த நியூஸ் வெளியில் போச்சுன்னா நான் இல்லைன்னா என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ரிச் இண்டியா தயாராக இருக்குன்ற ஒரு விஷயம் வெளியில் போகணும் அதுக்கு தான் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எவ்வளோ குழந்தைங்க இருந்தாலும் ஆதரவு கொடுக்கறதுக்கு அருளானந்த தயாராக இருக்கார் ரிச் இண்டியா தயாராக இருக்கிற விஷயம் போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில பேர்த்து மேலே கோபம் வரும் சில பேர்த்த திட்டுவோம் இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துலையும் மாறுபடும் மனசு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற மனசு வீட்டுக்கு போனால் மாறும் யாருக்கு எல்லாருக்கும் யாருக்கு எல்லாருக்கும் வேறு ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க பணக்காரவங்கள உருவாக்கணும்னு உங்களுக்கு எப்போ எப்படி என்ன வந்துச்சு நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்க முடியாது நிறைய பேரை உருவாக்கி தான் சம்பாதிக்க முடியும் நிறைய பேரை உருவாக்கி தான் சம்பாதிக்க முடியும் நீங்கள் இப்போ எல்லோரும் கேட்கும்போது இது பெரிய சேவையாலாம் தெரியும் உண்மையாக அது சேவையெல்லாம் கிடையாது நான் பண்ணுறது உண்மையாக இது பெரிய சேவையெல்லாம் கிடையாது ஒரு ஆசை பெரிய ஆசை இத்தனை பேரை பற்றி மலேசியாவிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அத்தனை நாட்டுக்கு போனேன் இத்தனை நாட்டுக்கு போனேன் ஆனால் நான் வந்து அருளானந்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்கிட்டையுமா சொல்கிறாரு அவர் போய் எல்லாத்துமாக சொல்கிறாரு ஒரு சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸரு பயங்கர ஆனஸ்டான ஆஃபீஸரு பயங்கர ஆனஸ்ட்டு பக்காவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண ஆஃபீஸர் ஒரு நாள் பாலு சார் நானும் போய் மீட் பண்ணுறோம் என் கூட நிறைய ஆர்கியூமெண்ட்டு போச்சு நிறைய ஆர்கியூமெண்ட்டு போச்சு நம்ம ஆஃபீஸை ஒரு ஆஃபீஸ் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணிலாம் வச்சார் ஓப்பன் பண்ணிலாம் வச்சார் ஒரு வருஷம் கழித்து அவரை போய் பார்க்குறேன் இதுக்கு ரொம்ப கஷ்டம்ன்னார் ஒரு வருஷம் கழித்து அவரை போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை என்னை கூப்பிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவார் மிகப்பெரிய போஸ்ட்டில் இப்போவும் இருக்கிறார் மிகப்பெரிய போஸ்ட்டில் இப்போவும் இருக்கிறார் வீட்டில் உட்காந்து பேசுகிறோம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் மூணு மணி நேரம் பேசுகிறோம் அதுக்கப்புறம் வெளியில் வராரு கூடவே வராரு கார் வரைக்கும் வந்து என்னை காரில் ஏற்றி விட்டு போகிறார் பத்தாயிரம் பேரை கோடிஸ்வரன்னா ஏன் மாற்றணும்னு ஆசை வந்துச்சு என் பையன் கல்யாணத்துக்கு பத்தாயிரம் பேர் கோடிஸ்வரன்னா வரணும் என் பையன் கல்யாணத்துக்கு ஆயிரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணும் பத்திரிக்கை வைக்கக்கூடாது பத்திரிக்கை வைக்காமல் வரணும் நாற்பதாயிரம் குழந்தைங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா வரணும் சேவையாது சேவையாது உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு அது மாதிரி என் பையன் கல்யாணத்துக்கு பத்தாயிரம் பேர் கொடி சொரணா வரணும் ஆயிரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணும் நாற்பதாயிரம் குழந்தைங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா வரணும் உங்களுக்கு இருக்கிற ஆசை மாதிரி எனக்கு கொஞ்சம் பெரிய ஆசை அவ்வளவுதான் வேற ஏதாவது இருக்கா இந்தியான்ற முகவரிய தந்தது தான் இது இறைவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது நான் பெருசாலாம் இதுக்கு யோசிக்கல வேற நான் இந்தியா ரிச் ஆகணும்ன்றதுக்காகலாம் ரெண்டாயிரத்தி நாலில் ரிச் இண்டியான்னு பேர் வைக்கல ரிச் இண்டியான்னு கம்பெனி ஆரம்பிக்கல அருளானந்த் ரிச் ஆகிறதுக்கு தான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் ஃபர்ஸ்ட் நான் முக்கியம் ரொம்ப நான் ரொம்ப முக்கியம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சாப்பிட்டுட்டு தான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடணும் நான் பசி இருந்துட்டு இன்னொருத்தருக்கெலாம் சாப்பாடு போட முடியாது நினச்சி பாருங்கள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட முடியுமா முடியுமா சந்தோஷமாக போட முடியுமா நான் இப்போ நல்ல கார் வச்சுருக்கேன் நினச்ச மாதிரி காரு நாலு கார் முன்னாடி ஒரு காரு பின்னாடி ரெண்டு கார் இப்படி இப்படி இருக்குது நல்ல வீடு இருக்குது ரைட்டா இப்போ தான் நான் செய்கிறேன் இதை இப்போ தான் இந்தியா ரிச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்போது அருளானந்து ரிச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் யோசித்தேன் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணேன் நாற்பது வயசுக்குள்ள அருளானந்த கற்பனை பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலுல பத்து தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலயே அதை பண்ணி முடிச்சிட்டேன் முப்பத்தி ரெண்டு வயசுலயே அதை பண்ணி முடிச்சேன் இன்னைக்கு இது ஒருவேளை வந்து இறைவன் வந்து அப்பவே இப்படி பேர் வைக்கணும் இவனை இப்படி பண்ணணும் இவனை படிக்க விடக்கூடாது இவனை படிக்கலாம் விடக்கூடாது கூடாது புரியுதுங்களா இது வந்து இறைவன் வந்து நேரடியாக எல்லா விஷயத்திலாம் செய்ய முடியாது எவனையாவது ஒருத்தனை வச்சு தான் செய்யணும் அது என்னையை வச்சு செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்ல வெற்றியை தர்க்க வைத்து கொள்வது எப்படி வெற்றியை தக்கெல்லாம் வைக்க முடியாது திருப்தி அடையாத வரைக்கும் அடுத்தது என்னன்னு யோசிக்கிற வரைக்கும் வெற்றி உங்கள் கூடவே இருக்கும் ஒன்று முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிட்டா அது வெற்றியா பைக் வாங்கிட்டா அது வெற்றியா கார் வாங்கிட்டா அது வெற்றியா அடுத்தது என்னன்னு யோசி அடுத்தது என்னன்னு யோசி அடுத்தது என்னன்னு யோசி யோசிச்சு பாருங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன வெற்றி உங்க கூடவே இருக்கும் அடுத்தது என்ன இது முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன இது முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன இது முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன ரைட்டா வெற்றியை தக்கெல்லாம் வைக்க வேணாம் தொடரும் வெற்றி வெற்றியை தக்க வைக்க முடியாது வெற்றி தொடரும் அதான் வெற்றி தோல்வியே வெற்றிக்கு முதல் படி யார் சொன்னது அப்படின்னு நான் சொல்லலை பேச்சில் வந்துடுச்சா அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் சும்மா தோல்வி வரும் தோல்விக்காக வேலை செய்கிறவருக்கு எனக்கு தோல்வி வரலை நான் தோல்விக்காக வேலை செய்யலை சார் நான் ஒரு கட்டிட பொறியாளர் திரு அன்பழகம் மூலமாக இன்று இங்கே வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஒன்று பிஸ்னஸ் இன்றொன்று சமுதாய சேவை அந்த பிஸ்னஸ்ஸுங்கிறத ஒதுக்கிட்டு சமுதாய சேவையில் உங்கள் கூட சேர்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்கக்கிட்ட தெரிவிச்சிக்கிறேன் இது கேள்வி இல்லை ஆனால் அற்புதமான விஷயம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகி எனக்கு அறுபத்தேழு வயது சார் என்கிட்ட மேரேஜ் ஆகி அறுபத்தேழு வயசு எழுது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சிட்டீங்களா கல்யாணம் ஆச்சு பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க சரி கட்டிட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்ட்ரக்சுவரல் இன்ஜினியர்னு இப்போ உங்களுக்கு வருமானமே தேவையில்லை அதனால் வந்து நான் சமுதாய சேவையில் தெரியா புரிஞ்சு நான் உங்க கூட சேர்ந்து சமுதாய சேவையில் எனக்கு வருமானமின்றி சமுதாய சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுகிறேன் நூறு சதவீதம் பண்ணலாம் சார் அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள் நிறைய தேவைப்படுறாங்க ஆனால் அவங்களோட குடும்பத்தை முழுமையா திருப்தி பண்ணிட்டு தான் வரணும் ஃபர்ஸ்ட் குடும்பம் நீங்க அப்புறம் குடும்பம் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுட்டு நான் சமுதாய பணிக்கு போறேன்னு சொல்லக்கூடாது புரியுங்களா நான் சொல்கிற விஷயம் நீங்கள் அறுபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சு பேர பிள்ளைங்கலாம் வந்தாச்சு கடன் இல்லை பிரச்சனை இல்லை நான் சமுதாய பணி செய்ய தயாராக இருக்கிறேன்னா நீங்கள் நாளை காலையில் இல்லை அடுத்து அப்படியே வந்தீங்கன்னாலும் உங்களை வழி நடத்துறதுக்கு நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க தேவைகள் இருக்குது நீங்கள் அதுவும் கட்டிட பொறியாளராக இருக்கீங்க நம்ம இப்போ எம்பிஏ காலேஜ் பண்ணுறோம் ஸ்கூல் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நூறு சதவீதம் நீங்கள் பயன்படுவீங்க வாழ்த்துக்கள் இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி சார் உங்கள் தடைக்கற்களை பிரேக் பண்ணிங்கன்னு கேட்டேன் சார் பிசினஸ்ல தடை கற்களை எப்படி பிரேக் பண்ணீங்க தடை கற்களே இல்லையா எல்லாமே படிக்கற்கள் தானே ஓகே சார் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா வேற பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே தடையெல்லாம் படியாதாம இருக்கு சார் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் எது எதனால் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் தெரியும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால அந்த நாள் நான் எட்டாவது வரைக்கும் படித்தேன் ஒன்பதாவது வந்து ஐநூறுரூவா பணம் இல்லைன்னு படிக்காத அந்த ஸ்கூலுக்கு அந்த பாதையிலே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வருஷமாக போகல அந்த ஸ்கூல்லேருந்து ஹெச்எம்மு பிரின்ஸிபால்லாம் வந்து ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஸ்கூலில் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ அவ்வளோ பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோன்னு அர்னால்டு மேத்தியும் கட்டினாங்க அன்னைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு வேற சார் இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு நான் இறைவனை சொல்லிக்கிட்டு நீ சும்மா உட்காந்துருக்க கூடாதுன்னு சொல்கிறேன் இது என்ன கேஸ் தெரியுமா சொல்லுடா நம்பிக்கை சந்தேகத்தை வச்சிடுறது புரியுதா நான் என் ஒய்ஃபை நம்புகிறேன் இருந்தாலும் சொல்லுங்க சார் சார் ஓ ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாவது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம்னு நான் எவ்வளவோ ப்ராடக்டில் வெளியே இருக்கிறேன் சார் ஒன் ஹவர் வந்து இருக்கலாம் இருந்தவே என்னை அறியாமையே ஒன்பது மணி நேரம் உட்காந்துட்டாங்க உக்காந்துட்டானா இது எதுக்காக இன்னைக்கு உட்காந்தானாக்கா எவ்வளவோ பிஸ்னஸில் நான் கட் பண்ணிட்டு ஐக்கியமாயிட்டாங்க நாலு நாளாக இதை எப்படி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஒம்பது மணி நேரம் உட்காந்துட்டாங்க அதில் நீங்கள் வந்து ஏழாம் அறிவு எட்டு மணி சொன்னீங்களா மொத்தத்துக்கு ஆஃப் ஆயிட்டேன் இந்த ஏனா மாதிரி என்னென்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே போகணும் தெரியும் ஆனால் ஹலோ சார் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா எத்தனையோ மேதாவிகள் ஏழு எட்டு டிகிரி கிராஜுவேட் படித்தவங்களாம் என் காண்டாக்ட்டில் இருக்கிறவங்களா அதான் நெகட்டிவ்வாக எங்கிட்ட பேசியிருக்காங்க அவங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு உண்டான எல்லா இதையும் வைட்டமின்னு நம்ம முழுமையாக இன்னைக்கு எடுத்துக்கடணும் எத்தனை கான்செப்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு எட்டு மணி உங்க ஏழாம் மாதிரி பார்த்துருந்த உட்காந்த சார் அந்த நெகட்டிவா பேசுறவங்களுக்கு நாளைக்கு போய் என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் யாரும் சத்தமிடாதீங்க அவங்க என்ன சொல்லி முடிக்கல ஏதோ சொல்ல வராது அதான் சார் இப்ப இந்த நெகட்டிவா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு அவன்கிட்ட பேசாதீங்க அவன்கிட்ட பேசாதீங்க அதான் சார் சார் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா நிறைய நெகட்டிவ் பேசுறாங்க நிறைய நெகட்டிவ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் அதை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது எதை அவர் நெகட்டிவாக பேசுறத மாற்றுறது உங்கள் வேலையா இல்லை அவர் என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்கு மாறிக்கிட்டு நம்ம அவர்கிட்ட பேசாமல் இருக்கலாம் நான் நான்லாம் அப்படித்தான்ப்பா நான்லாம் அப்படித்தான்ப்பா அப்படியே இருன்னு சொல்லிடுவேன் நான் கையை பிடிச்சலாம் கூப்பிட மாட்டேன் யார் என்கிட்ட கையை கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவேன் நான் பெருசாக வளரணும் என்னே நீ நாலு பேர் சேர்ந்து கையை பிடிச்சி கீழே எழுதி தேன்னு வச்சுக்கா என்னையே நம்பி இருக்கிற நிறைய பேர்த்தோட வாழ்க்கை பாதிக்கப்படும் நான் சோம்பேறியை கூட வச்சுக்க மாட்டேன் முட்டாவை கூட கூட வச்சுக்குவேன் முட்டாவை கூட வச்சுக்குவேங்க சோம்பேறி எனக்கு தேவையே கிடையாது நெகட்டிவாக இருக்கிறவன் எனக்கு தேவையே கிடையாது புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது பாசிட்டிவாக இருக்கிறவன் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்லன்றேன் நான் கொடுத்துக்கிறேன் எல்லாரும் முட்டாலெலாம் கிடையாது படித்தாதான் அறிவு வரும்லாம் கிடையாது அனுபவ அறிவு தான் ஜெயிக்கும் யாருங்க புஸ்தம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புத்தகத்தை எழுதுனது யாருங்க எட்டாவது பாட புத்தகத்தை எழுதினது யாருங்க எம்பிஏ ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தது ஏற்கனவே எம்பிஏ படித்தவரா ஏற்கனவே எம்பிஏ படித்தவரா எம்பிஏ காலேஜ் ஆரம்பித்தாரு நான் எம்பிஏ காலேஜ் ஆரம்பித்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை சொல்லுறது ஆயிரம் பேர்த்து ஐஏஎஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணால் அவர் ஐஏஎஸ் ஆவார் அதை பண்ண நான் தயாராக இருக்கேன் அதுக்கான டீம் செட் பண்ணுறது இப்போ சார் வராங்க பாருங்கள் காலேஜ் ஆரம்பிக்கணும் பில்டிங் கட்டணும் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் பில்டிங் கட்டணும் நான் வர தயாராக இருக்கேன்ற மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் வந்தாங்க நான் அகாடமியை பார்த்துக்கிறேன்னு பாலாஜி வந்தார் சரின்னு வந்தார் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா பண்ணுறாங்க புரியுதா அப்பப்போ அனுப்புகிறார் யார் யார் ஒருத்தர் அனுப்புறார் உங்களோட கடமைகள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் அதாவது தேர்ட்டீன் இயர்ஸில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க தட் இஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் சொன்னீங்க கடமைக்கு வேலை செஞ்சால் உருப்படவே முடியாது நான் கடமைக்கெல்லாம் செய்யல புரிஞ்சுக்கோங்க லட்சியத்துக்கு பண்ணுறேன் அப்போ அந்த லட்சியங்கன்ற போது பதிமூணாவது வருஷத்தில் நீங்கள் என்னவா இருப்பீங்க சார் அது அப்புறம் சொல்கிறேன் அது ரகசியம் அது கிளைமேக்ஸை கேட்கக்கூடாதுல்ல படம் ரிலீஸ் பண்ணும்போது பாருங்க இந்தியா ரிச்சா இருக்கும் இந்தியா ரிச்சா இருக்கும் பதினஞ்சு நாளில் இந்தியாவை ரிச்சா மாத்துறதுக்கான வித்தை இருக்கு அஞ்சே நிமிஷத்துல ஒரு கற்பனையான கதை மூலியமா எப்படி ஒரு கிராமத்து பெரியவர் தன்னோட பையனுக்கு பில்கேஸ் பண்ண கல்யாணம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பதினஞ்சு நாள்ல இந்தியாவை ரிச் விஷயம் இருக்கு ஆ பண்ணிடலாம் அப்படின்னு பதினஞ்சு இல்லை நீங்கள் ஆமா அப்படின்னு பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வச்சுருவேன் தெரியல புரிய வச்சிருவேன் அத்தனை பேத்துக்கும் எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபிசருக்குலாம் புரிய வச்சிருக்கேன் ஆனால் அதை செய்கிறதுக்கு பதினஞ்சு நாள் தான் ஆகும் ஆனால் யார் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க செய்யணும் இந்தியா கண்டிப்பாக ரிச் ஆகிடும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கு தான் நம்ம அகாடமியில் படிச்சு போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் அதை சொல்லி கொடுத்துருவேன் என்ன பண்ணால் இந்தியா ரிச் ஆகணும்னு அவங்க பண்ணிடுவாங்க வேற ஒரு மனிதனின் வெற்றிக்கு ஆன்மீகமும் விஞ்ஞானமும் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தால் அடித்தளமாக உங்களுக்கு விஞ்ஞானம் என்பதை விட ஆன்மீகம் தான் அடித்தளமாக இருக்கிறது உங்கள் வெற்றிக்கு இன்று நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் எல்லாம் கேள்வியோடு நீ பாட்டுங்க பதில் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வச்சு அதை பயன்படுத்துங்க அவங்களோட கேள்வி என்னென்னா ஆன்மீகம் விஞ்ஞானம் ரெண்டும் ஒத்துழைக்கணும் கரெக்டா கரெக்ட் ஆன்மீகம் ஒத்துழைக்கணும் விஞ்ஞானத்தை பயன்படுத்தணும் விஞ்ஞானம் வந்து ஒத்துழைக்காது என்னுடைய கேள்வி கேள்வி தானே அது இல்லை நீங்கள் இந்த இந்தியாவின் தலை சிறந்த கோடீஸ்வரர்களாக உங்களால் வர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா எனக்கு அவசியம் இல்லையே என்னோட லட்சியத்தில் அது இல்லை எனக்கு மூணு நேரம் சாப்பிட ஒரு காரு வீடு இருந்தால் போதும் அதுவும் பத்து வருஷங்களுக்குலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க டெய்லி காலையில் ஒரு வீட்டில் மத்தியானம் ஒரு வீட்டில் சாயந்தரம் ஒரு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆள் இருக்குமா இருக்காதா எனக்கு நான் எதுக்கு உலக பணக்காரன் ஆகணும் தேசப்பட்டு தேசப்பட்டு உள்ள உங்களுக்கு ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும் இந்தியா தேசத்தை லட்சியம் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் அது நாற்பதாயிரம் பிள்ளைங்களை தத்தெடுக்கிறது ஆயிரம் பேர்த்து ஐஏஎஸ் ஆகிறது இதுதான் லட்சியம் புரியுதுங்களா இதுக்கப்புறம் அவங்க பேசணுமா அது மட்டுமா இப்போதைக்கு அதுதான் சார் உங்களை மாதிரி எப்பவுமே ஆக்டிவ்னஸ்ஸாக இருக்கிறதுனா நாங்கள் என்ன சார் பண்ணணும் நான் எப்பவும் ஆக்டிவாலாம் இல்லை நானும் இல்லை சார் உங்க உங்களை பார்த்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கு அதுக்கு நாங்கள் ஆக்டிவாக இருக்குனா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் புரியுங்க எப்பவுமே நீங்கள் எப்போ எப்போவுமே பார்த்தா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அந்த டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா சொல்லுங்க சார் சார் எனக்கு டயர்ட்லாம் இருக்கும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தா அப்படி தெரியலேங்க சார் டயர்ட்னஸ் டயர்டாக இல்லாதப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேங்க்யூ சார் எனக்கு எப்படி டயர்டே இல்லாம இருக்கும் சார் கண்டிப்பா உங்க ரோல் ரோல் மாடல் நான் இருக்கு நான் கண்டிப்பா நான் ஆசை பாருங்க சார் थैंक यू சார் சூப்பர் थैंक यू அடுத்து சார் பிஎல்ஏ ஹோட்டல்ல திருச்சில மீட்டிங் பார்த்தேன் சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரி அதிகால 3 மணிக்கு முடிப்பு வந்திருது இன்னை வரைக்கும் அந்த நிறைவு வரல அதுக்கு என்ன காரணம் சார் இன்னைக்கு வரைக்கும் தூக்கமே வரலையா உங்களுக்கு 3 மணியான ஆன ஆட்டோமேட்டிக்கா முடிச்சி சார் ஏன் இந்த சிந்தனை மீட்டிங் பார்த்ததிலிருந்து அதே சிந்தனை இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை மாத்தி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை மாத்தி இருக்கு உங்களை மாதிரி ஆகணும் ஆசைப்பட்றேன் சார் என்னை மாதிரி ஆகாதீங்க சார் நீங்க நீங்கள மாதிரி மாறுங்க உங்களுக்குன்னு வேற லட்சியம் என்னை மாதிரிலாம் ஆக முடியாது அரளானந்து வேற புரியுதுங்களா இவர் செய்யற விஷயத்த நான் செய்வேன்னு சொல்லுங்க என்னை மாதிரி அப்புறம் பழகி பாத்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு பிடிக்காத விஷயம்ட்டு நாள் இருக்கும் நான் நிறைய திட்டுவேன் நிறைய கோவப்படுவேன் அடிப்பேன் என்னடா அவர் அடிக்கிறாரு புரியுதுங்களா இன்னைக்கு மத்தியானம் கூட ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்தேன் தப்பி ஓடிட்டான் உள்ள புரியுதுங்களா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயம்ட்ட கூட இருக்கும் நீங்கள் நீங்களாகவே இருங்க சரிங்க சார் உங்களை மட்டும் சொல்லலை எல்லாரையும் தான் நீங்கள் நீங்களாகவே வளர்ந்து வர பாருங்க வேற சார் அடிக்கடி மனசும் மூளையும் பேசணும்னு சொல்றீங்களா சார் அது எப்படி பேச வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்களுக்கு பேசியிருக்கோம் நைட்டு போய் தூங்கி பாருங்க தெரியும் தூங்குறதுக்கு முன்னாடி மூளை ஒன்று சொல்லும் மனசு ஒன்றை சொல்லும் உங்களுக்குள்ள பேசியிருக்கீங்களா இல்லையா தூக்கத்துக்கு அப்புறம் கனவை சொல்லக்கூடாது நான் தூங்குறதுக்கு முன்னாடி உள்ள கற்பனையை சொல்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்த மூளை சொல்லும் மனசு வேணாங்கோ மனசு வேற ஒன்றை சொல்லும் தாங்க நிறைய விஷயம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு திடீர்னு பத்தாயிரரூவா கட்டு பதினோராயிரம் திருப்பி வாங்கிக்க ஏன் ஐநூற்றி பதிமூணு பிளாட்டை உடனே விற்கணும் என்ன பண்ணால் விற்கணும் என்ன பண்ணால் விற்கும் பத்தாயிர ரூபா கட்டு இடத்த பார்க்காம கேள்வி கேட்பான் அரலானந்து கூட தான் கேட்பான் அவ இந்த கேள்வி வராமல் இருக்கணும்னா என்ன சொல்லணும் நீ பத்தாயிரம் கட்டு உனக்கு இடம் முடிக்கலன்னா பதினோராயிரம் வாங்கி இது மனசு மூலையும் பேசுறது தான் நன்றி சார் வேற ஒரு வேலை எடுத்தாக்கா அது பல முறை தோல்வி அடையுது சார் நூறு முறை இரநூறு முறை கூட அது என்ன காரணம் ஏதாவது ஒரு வேலை எடுத்து செஞ்ச தோல்வி அடைஞ்சதை சொல்லுங்க ஏதாவது ஒன்று தான் கேட்டேன்

புரியுதுங்களா பேசும்போது கவனிச்சிங்களா எதுக்கு வெற்றிக்கு முயற்சி பண்ணக்கூடாது முடிவு பண்ணுங்க நடக்க முயற்சி பண்ணுங்களேன் அப்படியே உட்காந்துருக்கீங்க சீட்டில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்களேன் முயற்சி பண்ணால் எழுந்திருக்க முடியுமா முடிவு பண்ணால் எழுந்திருக்க முடியுமா நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க முடிவு பண்ணுங்க நான் இதை சேர் வரேன் இதை செய்ய போறேன் டைரக்டரை போ போய் போய் பேசும்போதே அவர்கிட்ட பேசி பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நல்ல கதையா சொல்றாரான்னு பார்ப்போம் அந்த கதையை படம் படமே போடாம படம் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் படமே எடுக்காம ரிலீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் எப்படி முயற்சியே பண்றது வெறும் முயற்சியே பண்ணது அதில் ஒன்றும் பெரிய நஷ்டமெல்லாம் வந்திருக்க போறது இல்லை உங்களுக்கு நீங்க முயற்சி தானே பண்ணீங்க முயற்சி தானே பண்ணீங்க அதில் ஒன்றும் பெரிய நஷ்டமெலாம் வந்துட இல்லை முடிவு பண்ணணும் முடிவு பண்ணணும் தெளிவாக முடிவு பண்ணணும் முடிவு பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த பிஸ்னஸுக்கும் தோல்வி நான் ஏற்கனவே கூட போன வருஷம் சொன்னேன் எந்த பிஸ்னஸும் தோல்வியெலாம் கொடுக்காது எல்லா பிஸ்னஸும் வெற்றி பிஸ்னஸ் தான் எல்லா வியாபாரியும் வெற்றி பெற முடியும் எல்லா வியாபாரியும் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறத்துக்கான சரியான வேலையை செஞ்சால் எந்த வியாபாரமும் தோக்காது வியாபாரி தான் தோப்பான் எந்த வியாபாரியும் வியாபாரியும் தோத்தது உண்டு வியாபாரம் தோத்ததா சரித்திரமே கிடையாது சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா ஒரு கோடியை போட்டுட்டு அஞ்சு கோடி எடுக்கிறாராங்க புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க குமார்னு ஆ என்ன குமார் சிவி குமார் என்னை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஒரு படத்தை எடுத்து கொடுங்கன்னு வேற சொல்கிறாங்களாம் ஆமாவா அவர் பிஸியாக வேற இருக்கிறாரா தெளிவாக பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் ஒரு ட்ரான்ஸ் எது என்ன வச்சுருக்க ட்ராவல்ஸு ட்ராவல்ஸ் வச்சிருந்தார் அவர் தெளிவாக பண்ண பக்காவாக பிளான் பண்ணுவாராம் உண்மையா பக்காவாக பிளான் பண்ணுவாராம் புக்கிலலாம் எழுதுறாங்க எதை அவர் பக்காவாக பிளான் பண்ணி செய்கிறாருன்னு புரியுதா உங்களை எழுதுனாங்களா எழுதில்ல ஏன் எழுதுறதுக்கான வேலையை நம்ம செய்யல சாதனையாளர் யாரும் பிறக்கறதில்லங்க தானா உருவாகிறாங்க நான் சாதனையாளர்னு யாரும் வந்து சொல்கிறதில்ல சாதனைக்கான காரிய ஒரு காரியத்தை யார் ஒருத்தர் சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறாரோ அவரை மற்றவங்கெல்லாம் சாதனையாளர்னு சொல்கிறாங்க இப்போ சுட்டி அரவிந்தன் வந்து சும்மா சும்மா சொல்கிறேன் பாருங்க நான் ஏன் எல்லாருக்கும் தெரியும் நான் சுற்றி இறந்தேன்னு பேரை சொன்னாலே அவர் மூஞ்சியை பார்க்கலன்னா கூட எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா வேற ஒருத்தரை சொன்னால் அவர் எப்படி இருப்பாருன்னு யோசிப்பீங்க வேற ஒன்றும் இல்லை வேற சார் எனக்கு மார்க்கெட்டிங் துறையில் ரொம்ப ஆர்வம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கேன் சார் இதுக்காக நான் பன்னிரெண்டு வருடமாக என்னோடய தொழிலை ட்ராவல்ஸ் வச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கேன் அஞ்சு எனக்கு சக்ஸஸ் இல்லை முழுக்க முழுக்க தோல்வியே தான் சார் காலையிலேருந்து நான் கவுன்சில் செய்த எங்கெங்க தப்பு பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட லட்சிய பயணத்தில் நானும் கூட வர விரும்புகிறேன் எப்பவும் கூட வச்சுக்குவீங்களா கூட நான் வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்கு என்னால் முடியும் சார் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்னால் முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சொன்னது வந்து என்ன சொன்னீங்கன்னா பன்னெண்டு வருஷமா பன்னிரெண்டு வருஷமாக நான் வச்சுருந்தேன் டிராவல்ஸ் தொழில விட்டுட்டு விட்டுட்டு அஞ்சு வருஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் சார் மார்க்கெட்டிங்கில் என்ன 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 சொன்னீங்க மார்க்கெட்டிங்கில் எம்எல்எம் சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அதான் சார் அதில் என்ன உங்களுக்கு என்ன இருந்தது மார்க்கெட்டிங் துறையில தோல்வி தான் சார் அஞ்சு வருடமாவும் இல்லை ஏதோ ஒன்னு இருந்துச்சுன்னு சொன்னீங்க தோல்வி இல்லை ஆசையா என்னமோ சொன்னீங்கல்ல ஆசை எதுவுமே ஆர்வம் ஆர்வம் மார்க்கெட்டிங் துறையில் ஆர்வம் இருந்துச்சு ஆர்வம் சார் கரெக்டாக ஆர்வம் வந்து முயற்சி மாதிரி தான் ஆசைப்படுங்க ஓகே சார் ஆசைப்படுங்க சரிங்க சும்மா பயணம் பண்ணாதீங்க ஆசையை வச்சுக்கிட்டு சும்மா பயணம் பண்ணாதீங்க லட்சியத்தை உருவாக்குங்க எதுக்கு மார்க்கெட்டிங் துறைக்கு வந்தீங்க எதுக்கு வரணும்னு ஆசை வந்துச்சு லட்சியம் காரணம் நீங்கள் வைக்கிற லட்சியத்துக்கு காரணம் இருக்கணும் ஏன் அந்த லட்சியத்துக்கு என்ன காரணம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு காரணம் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுடைய திருச்சிக்கு போகிறது உங்களை லட்சியமாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம் எதுக்கு திருச்சிக்கு சமயபுரம் கோயிலுக்கு போகிறதுக்கா காவேரி ஆற்றுக்கு போகிறதுக்கா திருச்சியில் போய் டிஃபன் சாப்பிட்டு வரதுக்கா காரணத்துக்கான லட்சியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க காரணத்துக்கான லட்சியம் இல்லை லட்சியத்துக்கான சரியான காரணம் இருந்தால் போதும் நன்றி சார் நன்றி நான் நல்லா இருக்கணும் என்னோடய குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது செய்யணுன்ற ஆசை லட்சியம் உள்ள ஒவ்வொருத்தரும் என் கூட பயணம் பண்ண தயாராக இருந்தால் நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் மிகப்பெரிய உச்சத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அதில் எந்த விதமான அவர் கருப்பாக சோப்பா அவர் இந்த எதுவும் எனக்கு தேவையில்லை நான் லைஃப்பில் ஜெயிக்கணும் நான் சோம்பேறிலாம் கிடையாது நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் சுறுசுறுப்பாக இருப்பேன் கண்டிப்பாக நான் வந்து நினச்சதை செய்வேன் உங்கள் கூட பயணம் பண்ண தயாராக இருக்கேன் நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் என்னை இழுக்கக்கூடாது கீழே கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் என் கையை கூட சேர்த்து இழுத்திங்கன்னா எனக்கு என்னோடய லட்சியத்துக்கு இந்த கை இல்லைன்னா தான் என்னோடய லட்சியத்தை அடைய முடியும்னா கையே எடுப்பின ஒழிய நான் என்னோடய லட்சியத்தை மாற்ற மாட்டேன் எனக்கு லட்சியந்தான் முக்கியம் கை ரெண்டாவது தான் நீங்கள் வேண்டான்னு நிறைய விஷயம் இது வரைக்கும் வச்சுருப்பீங்க உங்களால் முடியாதுன்னு நிறைய விஷயம் நிறைய வச்சுருப்பீங்க எனக்கும் கூட வேண்டாத விஷயங்கள் நிறைய உண்டு என்னையால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் முடியும்னு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் என்னால் இது முடியும்ப்பா என்னையால் நைட்டு போய் சாப்பிட முடியும் அதை செய்யுங்க என்னால் நைட் தூங்க முடியும் அதை செய்யுங்க நாளைக்கு காலையில் எழுந்திருக்க முடியும் அதை செய்யுங்க என்னால பைக் வாங்க முடியும் அதை செய்யுங்க என்னால் கார் வாங்க முடியும் அதை செய்யுங்க என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும் அதை செய்யுங்க என் பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்க முடியும் அதை செய்யுங்க எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்க முடியும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும்னு தோணுச்சுன்னா எதெல்லாம் உங்களால் முடியும்னு தோணுதோ அதை அத்தனையும் செய்யுங்க வேண்டாத விஷயத்தை விட்டுருங்க முடியாத விட்டுறத முடியாதுன்றதை விட்டுருங்க முடியுன்ற விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நான் உங்கள் கூட இருக்கேன் உங்களை கூட்டிட்டு போக தயாராக இருக்கேன் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணுவோம்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்